அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சித்த மருத்துவர் சாலை ஜெய கல்பனா. இன்றைக்கி நம்ம 5 நிமிடத்தில் 5 விரல்களை வச்சு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான டிப்ஸ் எதுக்கானதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, கழுத்தில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கருப்பாக பட்டை மாதிரி இருக்கும். இந்த கழுத்தோட பின்புறங்கள் முழுக்க கருப்பாக பட்டை மாதிரி இருக்கும். அது ஒரு சிலருக்கு இந்த சைடு வரக்கூட முன்னாடி வரக்கூட இருக்கும். ரொம்ப அதிகமாக இருக்கிறது இந்த கழுத்தோட பின்பகுதி முழுக்க இந்த சைடில் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து செயின் நான் போடுறதுனால வருது, கவரிங் செயின் போடுறதுனால வருது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையில் இது கவரிங் செயின் போடுறதுனால வரது கிடையாது. இந்த சைடில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் பின்னாடி ஒரு பட்டை மாதிரி இருக்கும். இது ஆண்களுக்கும் அதிகமாக இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா ஒபீஸா குண்டாக இருக்க ஆண்களுக்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லையே கொஞ்சம் குண்டாக இருக்க குழந்தைகளுக்கும் கழுத்து பின்னாடி வந்து இந்த பட்டை மாதிரி ஒரு கருப்பு ஃபார்ம் ஆகும். இது எதனால் ஃபார்ம் ஆகுது, இதை எப்படி 5 நிமிடத்தில் சரி பண்ணக்கூடிய மெத்தட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த கழுத்தில் உள்ள கருப்பு நிற பட்டை ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்ப சாதாரணமான எளிமையான காரணம், இது யாருக்கெல்லாம் இந்த பட்டை இருக்கோ அவங்க எல்லாருமே கார்போஹைட்ரேட் ஃபுட், அதாவது மாவுச்சத்துள்ள உணவுப் பொருட்களை வந்து அதிகமாக எடுத்துப்பாங்க. அவங்க நிறைய ரைஸ் சாப்பிடுவாங்க, நிறைய ஹெவியாக வந்து உணவு அரிசி உணவு வந்து ரொம்ப ஹெவியாக எடுத்துப்பாங்க. இந்த பழக்கம் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த கழுத்தில் கருப்பு நிற பட்டை இருக்கும். சரி, அரிசி உணவை வந்து அவங்கள உடனே நிறுத்த வைக்க முடியுமா, உடனடி அரிசி உணவை நிறுத்துங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணி நிறுத்திட முடியுமா அப்படின்னா ரொம்ப டஃப் அது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல நம்ம உடலில் உள்ள இந்த கார்போஹைட்ரேட்டை எரிக்கக்கூடிய, அதாவது இதை வந்து கார்போஹைட்ரேட் உடம்புல அதிகமாகும் போது நம்முடைய இன்சுலின் லெவல்ஸ் உள்ள வேறுபாடு தான் இந்த மாதிரி கழுத்தில் கருப்பு நிற பட்டையாக வருது. ஸோ கார்போஹைட்ரேட்டை நம்ம உடம்புல இருந்து கம்மி பண்ணக்கூடிய அல்லது பேர்ன் பண்ணக்கூடிய மெத்தடாலஜி என்னன்றதை பார்க்க போகிறோம். ரொம்ப எளிமையான எடை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை பார்க்க போகிறோம். இதன் பெயர் சூரிய முத்திரை. சூரியன் அப்படின்னாலே வெப்பம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். உடலில் உள்ள வெப்பத்தை அதிகப்படுத்தக்கூடிய இந்த சூரிய முத்திரை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்முடைய கை விரலில் மோதிர விரல் இருக்குல்லையா, இந்த மோதிர விரல் நுனியை மடக்கி உள்ளங்கை நடு தொட்டுக்க போகிறோம். இந்த கட்டை விரலை வச்சு இந்த மோதிர விரலை அழுத்தி வச்சுக்க போகிறோம். மீதி 3 விரல்களை கம்ப்ளீட்டாக நீட்டி வச்சுக்க போகிறோம். ரொம்ப சிம்பிள். மோதிர விரலை மடக்கி உள்ளங்கை நடு தொட்டுட்டோம், கட்டை விரலால் மோதிர விரலை அழுத்தி வச்சிட்டோம், மீதி 3 விரல்களை நீட்டி வச்சிட்டோம். இது செய்கிறதன் மூலமாக என்னெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவான சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக இந்த கழுத்து கருப்பு பட்டை இருக்கவங்க வந்து ரொம்ப குண்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களோட எடை குறைய தொடங்கும். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு பை சான்ஸ் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த கொலஸ்ட்ரால் லெவல் பேலன்ஸ் ஆக தொடங்கும். பெண்களாக இருந்தால் ஹைப்போ தைராய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய தைராய்டு சுரப்பி சரியாக சுரக்கலை அப்படின்னா தைராய்டு சுரப்பி நார்மலாக சுரக்க ஆரம்பிக்கும். இவ்வளவும் செய்து இந்த முத்திரை என்ன பண்ண போகுது அப்படின்னா, உங்கள் கழுத்தில் இருக்க கருப்பு நிற பட்டையை வந்து சரி பண்ண போகுது. இது சும்மா அழகியல் சம்மந்தமானது கிடையாது, இது கம்ப்ளீட்டாக உடல் ஆரோக்கியம் சம்மந்தமான விஷயம். இந்த கழுத்தில் கருப்பு நிறமான பட்டை வருது. திரும்பவும் இந்த முத்திரை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். மோதிர விரலை மடக்கி உள்ளங்கை நடு தொட்டுக்கிறோம், கட்டை விரலால் அழுத்திடுறோம். இதை காலை 1-5 நிமிடம் இரவு 1-5 நிமிடம் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்தோம்னா கழுத்தில் கருப்பு நிற பட்டை சரியாகிறது மட்டும் இல்லை, உங்கள் வெயிட்டும் ரெடியூஸ் ஆகும், உங்கள் கொலஸ்ட்ரால் லெவல் நார்மலாகும், உங்களுடைய தைராய்டு லெவல் நார்மலாகும். அது மட்டும் இல்லை, எப்போவுமே நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஃபீலோடு இருக்கலாம். இன்றைக்கி நம்ம உடல் எடையை குறைக்கக்கூடியதும் கழுத்தில் உள்ள கருப்பு நிற பட்டையை சரி பண்ணக்கூடியதுமான சூரிய முத்திரை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்த்தோம். ஜஸ்ட்டு 5 மினிட்ஸ் செய்கிறதன் மூலமாகவே எக்ஸலண்ட்டாக நம்ம பேஷண்ட்ஸ் நிறைய பேர் ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்களும் இதை செஞ்சு உங்களுக்கு பாசிட்டிவான எஃபெக்ட் இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்லேயும் நீங்கள் உங்களுடைய பதிவு வந்து கட்டாயம் பதிவு பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.